வணக்கம் நட்புகளே, கொஞ்சம் மனதோடு கொஞ்சம் பார்ட் த்ரீ. அதில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன ஆடியோவில் சுய அலசல் செஞ்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். சுய அலசல் செஞ்சு பார்த்தீங்களா? நம்ம யாரையும் காயப்படுத்தியிருக்கோமா? வார்த்தைகளால் செயல்களால் நம்ம அறியாமலே கூட செஞ்சுருக்கலாம். நம்ம அறியாமல் செஞ்சது எப்படி தப்பாகும்? கத்தி கையில் இருக்கும்போது தெரியாமல் யார் மேலே பட்டா காயமாகும். அப்போ தெரியாமல் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அது வெளியில் தெரியுது காயம், இது உள்ளுக்குள்ளார வடியுது ரத்தம். அப்படி இருக்கும் பொழுது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கும், தெரியாமல் நமக்கு தெரியாமலே நாம் செஞ்சுருக்கலாம். அவங்களுக்கு காயம் பட்டிருக்கும், அதை பார்த்து நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரத்த கத்தியால் குத்திருந்த பார்க்கும்போது இது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, புலப்படாத ஒன்று. ஸோ எங்கே முறையடைகிறதுன்னு அவங்க இருக்க வேண்டியதான். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு தப்பு தாங்க, அதோட பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் வள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்காரு, இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. நம்ம வாயிலேருந்து வர்ற ஒரு வார்த்தைகள் ரொம்ப யோசித்து பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்தா பேச முடியும்னு கேட்கலாம். அப்படி தான் பேசணும், அதுதான் கரெக்ட். அதனால தான் நாவடக்கம்னு சொல்லியிருக்காங்க. நாவடக்கம்னா என்ன? எதை எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வரும் வரைக்கு தான் நாம் எதற்கு எஜமானம். வந்துட்டால் நாம் சொன்ன சொற்கள் நமக்கு எஜமானனாயிடும். சரி, நாம் பேசும்போது நாவடக்கம் பற்றி ஞாபகம் வச்சு நம்ம எது பாதிக்கும் அதை அடுத்தவங்களையும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பேசுகிறப்போ அந்த வார்த்தைகளின் தாக்கம் அதெல்லாம் அப்படியே நம்ம மனசில் பதிஞ்சிட்டு நம்ம பேசும்போது, அதாவது நாம் பேசும்போது யோசித்து பேசலாம். நம்மளை பேசும் பொழுது அவங்க பேசிட்டாங்களேங்கிற அந்த வார்த்தைகள் அடிக்கடி அந்த எண்ணம் வந்து போயிட்டே இருக்கும் நமக்குள்ளார, இப்படி பேசிட்டாங்களே என்னையே அப்படின்னு. ஒரு ஆழமான காயத்தை உருவாக்கிடும். அதனால தான் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வடு காலத்துக்கும் அப்படியே உள்ளே இருக்கும், ரணமாக இருக்கும். அந்த காயம் வெளியில் யாருக்கும் தெரியாது. நமக்கு வலிக்குதுன்னு சொன்னாலும் இதுவும் கடந்து போகணும்னு நினச்சிக்கோ, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, மனசில் வச்சுக்காத, தூக்கி தூர போடு, இப்படி அட்வைஸ் நிறையா கொடுப்பாங்க. ஆனால் அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பாதிக்கப்பட்டது நாம், நம்மளையும் பேசியிருக்காங்க. அதனால நமக்கு தான் அந்த வருத்தமும் வேதனையும் ஜாஸ்தியாக இருக்கும். நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருப்போம், இப்படி நம்மளை பேசிட்டாங்களே, நாம் எதுவும் தப்பு செய்யலையே, நம்மளையே பலிகட ஆக்குனாங்க, இப்படி நம்ம மனசுக்கு ஏற்பட்ட பாதிப்பில் தவிக்கிறோம். நான் கூட மொதவாடியெல்லாம் சொல்லியிருந்தேன், ஆக்சிடெண்ட் விக்டிம் மாதிரி நமக்கு தெரியாமல் நம்மளை அறியாமல் நம்மளை அடித்து போட்டு போயிடுவாங்க. போன அடித்து போட்டு போனவங்க போயிடுவாங்க. பட் ஆக்சிடெண்ட்டோட ஆஃப்டர் மேத் எஃபெக்ட் யாருக்கு? நமக்கு தான். அது மாதிரி தான் இதுவும் ஒரு ஆக்சிடெண்ட். இது நமக்கு தெரிய நம்மளை அறியாமல் நமக்கு நடந்தது, ஆனால் காயப்பட்டு கிடக்கிறது நாம். இதுலேருந்து நாம் தான் வெளிவர தெரிஞ்சுக்கணும். பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை மனசில் உள்ளே வச்சுக்கிட்டே ஒரு கோபத்தை இன்னொருத்தவங்க மேலே காட்டுவாங்க, இல்லை அவங்கள்ட்டே எரிஞ்சு விழுவாங்க. அது ஒரு மாதிரி தப்பு, அது வந்து தப்புன்னு கிடையாது. பட் நாம் அந்த மாதிரி கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோவப்பட்டு தான் நம்மளுடைய வருத்தத்தையும் வேதனையும் சொல்லணும்னு இல்லை. இது என்ன ஆகும் அப்படின்னா, கோபம் ஏற்படும்போது நம்மளோட உடம்புல ரொம்ப பாதிப்புன வந்துடும். சரி, அது வெளிக்காட்டாமல் உள்ளேயே வச்சுக்கிட்டாலும் என்ன ஆகும்? அதுவும் நம்மளுடைய உடம்புல ஒரு பிளாக்காக ரெடியாக தயாராகிடும். இவன் என்ன நாளாக நாளாக அந்த நினைவுகளை அசை போட சொல்லி சொல்லி அந்த நினைப்பு பேசிட்டாங்கல்ல, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இதே ஏதோ ஒரு நாளில் நம்ம ஒரு நேரம் நினைப்போம், இந்த மாதிரி பேச்சு நடந்துச்சு, இந்த மாதிரி வார்த்தைகள் நடந்துச்சு, இல்லை எப்போயாச்சும் எங்கேயாச்சும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்பொழுது எனக்கும் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு தான் தோணுமே தவிர அதை முழுசாக மறந்துட முடியாது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுது உடம்புல. இந்த எண்ணங்கள் அப்படியே உள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் உள்ளே இருந்து இருந்து பிளாக் ஆகிடுது. புண்ணுனா என்ன ஆகும்? வலி, சீழ் பிடிக்கும், ரத்த கசிவு எல்லாம் உண்டு தான். ஆனால் இவை உள்ளுக்குள்ளார நடப்பதால் வெளியில் யாருக்கும் தெரியாது. நாம் அதை பிடிச்சி சுரிஞ்சு சுரிஞ்சு பேசிகிட்ருப்போம். இப்போ சொல்லுவாங்க, நம்ம பொதுவாக வெளியில் மக்களோட பேசுகிறத விட நமக்குள்ளார நம்ம நிறைய பேசிக்கிறோம் அப்படின்னு. அதனால தான் நம்ம வந்து நமக்குள்ளார என்ன பேசிக்கிறோங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து மிக சரியான வார்த்தைகள் நம்மக்கிட்டேயும் நம்ம பேசணும். ஏன்னா திரும்ப 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 அதையே சொல்ல 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 என்ன ஆகும், நம்ம ஆழ் மனசுக்கு நாம் வந்து அதே மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். உடஞ்ச காலோட மனசோட வாழ்வது, உடஞ்ச காலு கையோட வாழ்வது எப்படி கஷ்டமோ அதுபோல் தான் உடஞ்ச மனசோட வாழ்வது ரொம்ப கஷ்டம். அப்புறம் யேசுதாஸ் பாட்டு, ஹிந்தியில் ஒன்று பாட்டு இருக்குது, தில் குட்டுக்குடே டுக்குடே கருக்கே முஸ்குராத்தே சல்தியே அப்படின்னு, ஜாத்தே ஜாத்தே ஏத்து பதாஜா ஹம்ஜி உங்கு கிஸ்கேலியே அப்படின்னு.
இதயத்தை சுக்கு நூறாக உடச்சி போட்டுட்டேன், நான் எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தான் நேசிக்கிறவரை பார்த்து பாடுற மாதிரியான அந்த பாட்டு. பட் அதுதான் உண்மை, மனசு உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி வாழணுங்கிறது தெரியாது. அந்த வாழணுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நம்மளால் கொண்டு வரும். சரி, நம்மளால் வழக்கமாக இருக்க முடியாது, வழக்கமாக வேலைகள் நடக்கும், அது வாட்டுக்கு நம்ம வாட்டு நம்ம வேலையில் ரொட்டீனாக செஞ்சிட்ருப்போம், ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளார எதையோ தொலைச்ச சோகத்தோடு இருப்போம், வெளியில் எல்லாருக்காகவும் சும்மா சிரிக்க பழகிட்டு உள்ளங்கள் அழுதாலும் உதிரைகள் சிரிக்கட்டும்னு வாழ்ந்துட்டுருப்போம். வெளியே வர யாராவது உதவ மாட்டாங்களா, எந்த எதை பிடிச்சி நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறது கூட சில பேருக்கு தெரியாது. ஆதரவாக நாலு வார்த்தை சொன்னாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி பேசுறதுக்கு அடுத்தவங்களுக்காக அந்த பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அவங்களால இதை உணர முடியும். சில எம்பத் பீப்புள் இருப்பாங்க, எம்பத்தின்னு சொல்லுவோம், அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் உணரக்கூடிய தன்மை சில பேருக்கு உண்டு. அந்த மாதிரி இருந்தால் அவங்களால புரிஞ்சுக்க முடியும், ஓ இந்த மாதிரி இருக்குது உனக்கு, இந்த மாதிரி வெளியில் வரணும் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை சுற்றி அந்த மாதிரியான மக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் நாம் நம்மளை ஓப்பன் பண்ணி சொல்லிக்கவும் மாட்டோம், சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, நம்மளுடைய விஷயங்களை போய் வெளியில் பகிர்றது தப்பாயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சரி, கோபத்தை வெளிக்காட்டினாலும் கஷ்டம், வெளிக்காட்டாட்டாலும் கஷ்டம், அப்புறம் என்ன தான் செய்கிறது? துக்கம் அனுஷ்டிப்பதை நிறுத்தணும், அதுதான் முக்கியம். துக்கம் வேண்டாம், தொடச்சி எரிஞ்சு நம்ம சந்தோஷமாக வச்சுக்க என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அல்ப சந்தோஷங்களுக்கு போகக்கூடாது, அதாவது ஷார்ட் டைம் ஹாப்பினஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகக்கூடாது. பரிபூர்ண சந்தோஷம் தான் நம்மளுடைய குறிக்கோள். சந்தோஷத்தை எங்கே தேட? கிலோ என்ன விலைன்னு யாராச்சும் விற்கிறாங்களா? இல்லையே, எங்கேயும் தேட முடியாது, அது நமக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே அப்படின்னு பாட வேண்டியதான். நமக்குள்ளார மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை இருக்குது. எது சந்தோஷம் கொடுக்குதுன்னு நாம் நினைக்கிறத விட இது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது நம்ம மனசை அதை சந்தோஷம்னு ஏற்றுக்கும், இது எனக்கு துக்கம்னு சொன்னால் அது துக்கம்னு தான் ஏற்றுக்கும். ஸோ நம்ம மனசுக்கு நாம் தான் இது சந்தோஷம்னு சொல்லி கொடுக்கணும். எது எப்படி அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் நினச்சா நான் சந்தோஷமாக இருக்கேன், இல்லைன்னா இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் சொல்கிறத விட செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் சந்தோஷம் அடுத்தவர் சார்ந்த விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னை சுற்றி இருக்கிறவங்களால தான் என் சந்தோஷம் அப்படின்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவர்கள் கையில் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம்னு அர்த்தம். அடுத்தவங்களால் நமக்கு சந்தோஷம் வர்றது கணவன், மனைவி, பிள்ளைகள், பெத்தவங்க, நட்புகள், இவங்க யாராலையும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய சந்தோஷம், அடுத்தவங்கள்ட்டேருந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காது. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியிலேருந்து யாரும் இந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அடுத்தவங்க ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளார நீங்கள் பேசிப்பீங்க தானே, அப்போ நீங்கள் ஆறுதல் உங்களுக்கு சொல்லிக்கோங்க. உடம்பும் மனசும் பாதிக்குங்க. இந்த சந்தோஷம் நம்ம வெளியில் தேடி அடுத்தவங்க வந்து நமக்கு ஆதரவு சொல்லுவாங்க, அடுத்தவங்க வந்து நமக்கு வந்து நம்ம நம்பிக்கையோட வார்த்தைகள் கொடுப்பாங்க, நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சா நடக்காது. என்ன ஆகும் உடம்பில் அப்படின்னா ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கும் பொழுது அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட மருந்துகளோட சைடு எஃபெக்டும் வந்து ரொம்ப நாள் ஆகும் உடம்பை விட்டு போகிறதுக்கு. ஸோ இவை எல்லாத்தையும் விட நம்ம வந்து நம்ம மனசை நாம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்வு, எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறிடுறோம், இல்லைன்னா அதுக்கிட்ட நாம் சேர்கிறோம். இப்போ இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நினச்சி பாருங்கள், இது முன்னாடி நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்சிருந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் சரி, நாம் எல்லோரும் எப்போவுமே வந்து கற்பக விருட்சங்கிற மரத்துக்கிலே இருக்கிற மாதிரியே தாங்க. யூனிவர்சல் பவர் எப்போவுமே பிரபஞ்ச சக்தி எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது, எல்லா சமயத்துலேயும் அது வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அந்த கற்பக விருட்சத்து கீழே நாம் இருக்கோம். ஸோ கற்பக விருட்சம் மரம் என்ன சொல்லுவாங்க, புராண கதையிலலாம் என்ன சொல்லுவாங்க, வேண்டியதை விரும்புகிறத கொடுக்கக்கூடிய அந்த மரம், அந்த மரத்து கீழே நின்று நாம் வந்து என்ன கேட்டாலும் அந்த மரம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பிரபஞ்ச சக்தி எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பெரிய கற்பக விருட்ச மரத்துக்கு கீழே தான் இருக்காங்க. கற்பக விருட்சத்துக்கு மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்காந்து சாப்பாடு வேணும்னு கேட்டாங்களாம், சாப்பாடு கிடச்சிச்சான், படுத்து தூங்குறதுக்கு நல்லா கட்டில் வேணும், மெத்தை வேணும்னு கேட்டாங்களாம்,
எல்லாம் கிடச்சி தான். இப்போ எனக்கு கை கால் அமைக்க விடுறதுக்கு ஆள் வேணும்னா அதுவும் நாங்கள் எல்லாம் பண்ணேன். எல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு, நம்ம கேட்க கேட்க வந்துகிட்டு இருக்கே. அப்போ இப்போ நம்மளை இந்த காட்டுக்குள்ளார ஏதாவது புளி வந்து அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுதுன்னா புளியும் வந்து அடிச்சிச்சான். இப்போ தப்பு யாரோடது, நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு கொடுக்கக்கூடிய கற்பக மருஷத்து கற்பக விருட்சத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு புளி வந்து அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா புளி வந்து அடிச்சிருச்சு. நாமளும் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கோம். நாம் எல்லாருமே நமக்கு மேலே ஒரு கற்பக விருட்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் யூனிவர்சல் பவர். நான் இப்போ இங்கே இறை நம்பிக்கை பற்றி இறை சக்தியை பற்றிலாம் நான் பேசுகிறேன். யூனிவர்சல் பவர்னு ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இருந்துகிட்ருக்கு, அதுதான் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்கு. ஸோ அந்த சக்தி நம்ம நாம் கேட்குறத கொடுக்கறது தான் தன்னுடைய வேலையாக வச்சிட்ருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை நாம் என்ன பண்ணணும், அந்த கற்பக விருட்சத்து கீழே தான் நம்ம இருக்கோங்கிற நினப்பு வரும்பொழுது நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை கொடுத்து பாசிட்டிவ் விஷயங்களை பேசி நாம் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். சீக்ரெட்டுன்னு அப்படிங்கிற ஒரு புக்குங்க இது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து இந்த புத்தகம் வந்து கிடைச்சதுன்னா படிங்க. யூடியூப்பில் வந்து ஃபிலிம் படமாகவே இருக்குது, நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ்லேயும் இந்த புத்தகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் இதுக்கு தெரிஞ்சு தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு அந்த புக்கு படித்த போது தான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம முன்னோர்கள், நான் சொல்கிறது வெளிநாட்டுக்காரங்க இந்த புக்கு எழுதியிருக்காங்க, வெளிநாட்டுக்காரங்க படம் எடுத்திருக்காங்கன்னு அதை பற்றி சொல்கிறேன். நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த ரகசியத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. வேண்டியதை வேண்டும்படி அப்படியே நம்மளால் நடத்திக்க முடியுங்கிற சக்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி, அதை பற்றி நம்ம பார்க்கணும்ல. அந்த சீக்ரெட், அந்த புக்கு, அவங்க புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி அது தெரிஞ்சிருக்கு. அந்த புக் இப்போ தானே வந்திருக்கு, சமீப காலமாக தானே, ஒரு 10-12 வருஷமாக தானே அந்த புக்கு நடைமுறையில் இருக்குது. ஆனால் இந்த டெக்னிக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி நாம் பேசுவோம். ஸோ இந்த எபிசோடில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன, நம்மளை அடுத்தவங்க காயப்படுத்தியிருந்தாலும் நாம் அடுத்தவங்களை காயப்படுத்தியிருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மனோபாவத்துக்கு நம்மளை மாற்றிக்கணும். நான் ஏன் மறக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும், நல்ல கேள்வி. அதை பற்றியும் பின்னாடி பேசுவோம். இப்பொழுதைக்கு இது நீங்கள் வந்து ஒரு சின்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் உங்கள் நலனுக்காகவே தவிர அடுத்தவங்களுக்காக இல்லை. நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அடுத்தவங்களும் தப்பு பண்ணியிருந்தாலும் அது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய உடம்பில் தரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம சிஸ்டத்தையே மொத்தமாக மாற்றி போடுதுங்கிறதுனால அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை விட்டு விலக்கி வச்சுட்டு அந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப கொண்டு வராமல் அன்பாகவும் ஆதரவாகவும் வெளியில் தேடக்கூடிய அந்த அன்பையும் ஆதரவையும் நாம் நமக்கு கொடுத்துக்கணும். நமக்காக நாம் தான் பேச தெரியணும். என்னால் இன்றைக்கி முடியலைன்னா முடியலை, என்னால் இன்றைக்கி முடியுதுன்னா முடியுது செய்கிறேன். என்னால் அதுக்காக வந்து அகம்பாவமாக பேசக்கூடாது. என்னுடைய சூழ்நிலை எனக்காக என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்கிறேன் கண்டிப்பாக. முடியலைன்னா நோ சொல்ல கற்றுக்கணும். சேயிங் நோ இஸ் எ பிக் ஆர்ட், ஒரு பெரிய கலை. ரொம்ப ஈஸியாக நோங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை இல்லை, ஒரு பெரிய சென்டென்ஸ் அது அப்படின்னு இப்போ சமீப காலமாக எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க அந்த இதில், விச் இஸ் ட்ரூ. அது போதும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஆனால் அந்த நோ சொல்ல முடியாமல் தான் நாம் கஷ்டப்படுறோம். அதனால தான் மக்கள் நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நாம் நிறுத்த பழகிக்கணும். அதெல்லாம் தான் இந்த ஆடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன். இது சைக்கலாஜிக்கலாக கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படி கிடையாது, நான் அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக போகல. என்னுடைய அனுபவங்கள், நான் வாழ்க்கை பாடத்தில் படித்தது, ஒரு விதத்தில் சொல்லப்போனால் எனக்கும் இது மாதிரியான பாதிப்புகள் இருந்து அதுலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன். அதை பற்றின பகிர்வுகள் தான் இது. ஸோ இது என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தை உங்கள் எல்லாருக்கும் பகிர்றேன். உங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். ஏன்னா என்னை போல் நிறைய பேர் இந்த தொடரை நான் எழுதும் பொழுது அதை படித்த நிறைய பேர் வந்து எனக்கும் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ நாங்கள் பஞ்ச் ஆஃப் லேடிஸ் நாங்கள் சேர்ந்து பேசி என்ன பண்ண முடியும், அதாவது வாட்ஸ்அப் மூலமாக அப்படி தான் பேசிக்கிறோம். நாங்கள் பேசி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்ன கொண்டு வர முடியும்னு நாங்கள் கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டுருக்கோம். வி ஆர் சக்சீடிங். நாங்கள் எங்களை கண்டுபிடிச்சி எங்களை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கோம், அதுவே பெரிய விஷயமாச்சே. ஸோ இது மாதிரி விஷயம் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பகிர்வை நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அன்பும் நன்றியும். அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன்.